நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பெரியவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு செயற்கரிய செயல் ஒன்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய நாட்டினுடைய பாரத தேசத்தினுடைய தலைநகராக விளங்குகின்ற டெல்லியில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இது. 1944 ரமண மகரிஷி திருவண்ணாமலையிலே வாழ்ந்த மகத்தான மகான். அவர் வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மை, சுவாமிநாத மரப்பாச்சி, அதாவது முருகனுடைய இன்னொரு வடிவம் சுவாமிநாதன். அந்த சுவாமிநாதன் வடிவத்தில் ஒரு மரப்பாச்சி பொம்மை, அதை அந்த டெல்லி பகுதியிலே வாழ்கின்றவர்களுக்கென்று அவர் வந்து ஒரு பரிசாக கொடுக்குறார். டெல்லியில் வந்து ராமகிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மலை, அந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் வரப்போகிறது. இப்போ அந்த கோவிலை பற்றி தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்போகிறேன். 1961 கீழே சரோஜினி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகம் இருக்குது. அங்கே அந்த பகுதியில் விநாயகர் கோவில் ஒன்றுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. 1961 அன்றைக்கு ஒரு பக்தர் அவருடைய கனவில் மகா பெரியவர் வருகிறார். வந்த பெரியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு அவர் அங்கிருந்து நேராக அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு மேலே ஏறி அந்த மலையினுடைய உச்சிக்கு சென்று அங்கே நிற்கிறார். இந்த கனவு கலைந்து இந்த பக்தர் எழுந்து, அடடா நமக்கு வந்தது ஒரு கனவா, ஒரு நிஜம் போலவே இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்த பெரியவர் வந்து அந்த மலை ஏறிக்கு போகிறாரே, அப்போ அந்த மலைக்கு மேலே ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிண்டு இந்த விஷயத்தை போய் பெரியவர்கிட்ட சொல்கிறார். பெரியவா, இந்த மாதிரி என்னுடைய கனவில் நீங்கள் வந்தீர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு மேலே ஏறி நீங்கள் அங்கே சென்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அந்த குன்று, அந்த மலை இருக்கிறதல்லவா, அது வந்து சூரஜ்மல் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்து சிவன் கோவில் அமைக்கிறதுக்கு முயன்ற சமயம், அப்போ வந்து அப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த கோவில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தது. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ அங்கே வந்து கட்ட முடியல. அதனால் அந்த இடத்துல இப்பொழுது நீங்கள் அங்கே ஒரு கோவில் கட்டலாம். இந்த கோவில் எப்படின்னு சொன்னால், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு ஒரு சொல்லப்பட உண்டு. அதனால் அந்த குன்றின் மேலே ஒரு குமரன் கோவில் அமைந்தது என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே ரமண மகரிஷி வந்து ஒரு சாமிநாத மரப்பாஜி பொம்மையை ஒரு கொடுத்துருக்கார் இல்லையா, அதையே முன்னோடியாக வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே வந்து ஒரு கோவில் கட்டுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்தில் அப்போ இருந்த திருப்பனந்தாள் முத்துக்குமாரசுவாமி தம்பிரான் அவர்கள் இருக்காரே, அவருடைய பெருமுயற்சியினாலேயும் அவருடைய ஆசைகளும் சேர்ந்து அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திடமிருந்து ரொம்ப இலகுவாக அனுமதி, அந்த மலைக்கு மேலே கோவில் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப இலகுவாக அனுமதி கிடைச்சிடுது. 1961 அக்டோபரில் சுவாமிநாத பக்த சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறது. இதை வைத்துக்கொண்டு இப்போது மரப்பாச்சி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கோயில் அப்படின்னு வரும்பொழுது கம்பீரமாக சன்னதி, அந்த சன்னதிக்குள்ளே மூர்த்தம், அதாவது சிலை வேண்டும். இப்போ முருகன் சிலை வேணும். முருகன் சிலை அப்படின்னு சொல்லும் பொழுது சிற்பிகளிடம் சொல்லி தகுந்த கல்லை தேர்வு செய்து செதுக்கணும். இப்போது அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ், எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கிட்டேயும் அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து விட முடியாது. சிலை செதுக்குவதற்கென்று சிலைக்கென்று கற்கள் இருக்கின்றன, அதெல்லாம் தேர்ந்த சிற்பிகளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவா வந்து அதுக்கும் பெரியவாரை வழிகாட்டுகிறார். எப்படி காட்டுறார் அப்படின்னு சொன்னால், தாமிரபரணி, நெல்லையில் தாமிரபரணி இருக்கிறது, தாமிரபரணி ஆற்றிலே குறுக்குத்துறையில் வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு எஞ்சிய பாகம் உள்ளது, அங்கே போய் தோண்டினால் அங்கே உங்களுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். டெல்லி எங்கே இருக்குது, இங்கே கடைக்கோடி, பாரத தேசத்தினுடைய கடைக்கோடியில் இருக்குது திருநெல்வேலி. உடனே அங்கிருந்து அன்பர்கள் வருகிறார்கள். குறுக்குத்துறையில் ஒரு மைல் பரப்பளவு, அங்கங்கே அப்படியே மணல் மேடு, இதில் எங்கேன்னு தேடுறது,
போய் குறுக்குத்துறையில் உனக்கு கிடைக்கும் கல் கிடைக்கும், அந்த கல்லை கொண்டு செய் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் எங்கேன்னு தேடுறது அப்படின்னும் பொழுது 85 வயது சுந்தர தீட்சிதர் அப்படிங்கிறவர் வந்து அப்போது திருச்செந்தூர் செந்திலதிபர்கள் இருக்கா இல்லையா, அவள் வந்து கோவில் கட்டும்போது இங்கே கல் எடுத்திருக்கா, அவர் எடுத்தவர். அதனால் அவர் சொல்கிறார், அவரிடம் வந்து அப்போ அவர் வரார், அவர்கிட்ட இவர்கள் விபரம் சொல்லுகிறார்கள். உடனே அவர் சூப்பர் நெகிழ்ந்து போய் அவர் என்ன பண்ணுறார், ஆமாம் இங்கே ஒரு இடத்துல கல் இருக்குது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொண்டு போய் நேராக போய் அந்த இடத்துல விடுறார். அங்கே தோண்டினா 10 அடி ஆழம், வெறும் 10 அடி. அந்த 10 அடிக்குள்ளேயே முக்கோண வடிவத்தில் ஒரு கல் கிடைக்கிறது. June 2, 1965 இது நடக்கிறது. அதற்கு பிறகு மகாபலிபுரம் அங்கே இருக்கக்கூடிய கணபதி ஸ்தபதி இருக்கார் இல்லையா, அவர் கல் பார்த்து இது சரியான கல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, செதுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறார். சரி பெரியவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் செதுக்கினால் ரொம்ப அற்புதமான ஒரு முருகன் சிலை உருவானது. அதை வந்து கணபதி ஸ்தபதியே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஜாதிக்கல் பார்த்து தேர்ந்தெடுக்கிறவர். இது முக்கோணமாக இருக்குது, அதில் எப்படி வரும், ஒரு சதுரமாக இருக்கணும் இல்லை ஒரு செவ்வகமாக இருக்கணும், அப்போ தான் முழு உருவம் கிடைக்கும், இப்படியெல்லாம் நிறைய கணக்குகள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தெய்வம் போடுற கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. தாமிரபரணி ஆற்றிலே மணலுக்கு கீழே நீரோட்டத்திலே கிடந்த ஒரு கல். அப்போ அதுக்கு வந்து எவ்வளவு மின்காந்த சக்தி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை. எத்தனை வருடங்களாக எத்தனை காலங்களாக அது அப்படி கிடந்ததோ, அது எப்படி பெரியவருக்கு தெரிந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய, அதுதான் பெரியவரோட ஒரு ஞான திருஷ்டி. அப்போது அந்த சிலை உருவாச்சு. அதை என்ன பண்ணுறாருன்னா பெரியவரே வந்து பார்க்குறார். பார்த்துட்டு 8, 9, 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1965 அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது. அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே ஆரம்பம். அதாவது மலை மேலே முருகன் கோவிலுக்குள்ளே போகிறான், அதே சமயம் பாரத தேசத்திற்கு ஒரு சோதனை போல் ஒரு யுத்தம் ஆரம்பமாகிறது. ஆனால் அந்த யுத்தத்தில் இந்தியா மகத்தான வெற்றி பெற்றது, பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பாடம் கற்பித்தது. தேசபக்தம், நம்முடைய தேசபக்தி இருக்கிறதே, அது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய அளவில் சிறந்து விளங்கியது. ஒரு புது சக்தியே தலைநகரத்திற்கு கிடைத்தது. என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமாக இந்த கோவில் அங்கே எழும்பவும் அதனால் உண்டான அருள் இருக்கிறதே, அந்த அருள் மிகப்பெரும் பலமாக எல்லோருக்கும் மன இருளை நீக்கி எல்லோருக்கும் ஆத்மசக்தி தந்து அந்த ஆத்மசக்தி எல்லா விஷயத்திலும் வெளிப்பட்டது. இன்றைக்கும் டெல்லியில் அந்த ஆலயம் இருக்கிறது, ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குகிறது. எல்லா விதமான உற்சவங்களும் அங்கே நடக்கின்றன. அன்பர்கள் ஒன்று கூடி அந்த ஆலயத்தை இன்றைக்கு பல மடங்கு பெரிதாக கட்டி இன்றைக்கு ரொம்ப பிரமாதமாக அங்கே வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆலயத்திற்கு பின்புலத்திலே, அந்த ஆலயத்தினுடைய முருகன் சிலைக்கு பின்புறத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. அதற்கு பின்னாலே மகா பெரியவர் என்பவர் இருக்கிறார், அவரால் தலைநகரத்திலே விளைந்த ஒரு கோவில் அது அப்படிங்கிறது வந்து நினைத்து பார்க்கும்பொழுது நமக்கே வியப்பா இருக்கு இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.